கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சபரிமலையில் ஐயப்பன் கோயிலில் கேரளாவை சேர்ந்த கனகதுர்கா பிந்து ஆகிய இரு பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து இருவருக்கும் மிரட்டல்களும் அச்சுறுத்தலும் வந்ததாக தெரிகிறது இந்த சூழலில் கடந்த செவ்வாய்கிழமை மலபுரத்தில் உள்ள தனது கணவர் வீட்டுக்கு சென்ற கனகதுர்காவை அவரது மாமியார் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் கனகதுர்கா பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் சபரிமலை கோயிலுக்கு சென்று வழிபட்ட கனகதுர்காவும் பிந்துவும் தங்களுக்கு அச்சுறுத்தல் வருவதாகவும் அதனால் பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் கனகதுர்கா பிந்து ஆகியோருக்கு கேரள காவல்துறை போதிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையின் போது சபரிமலையில் தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்து நான்கு பெண்கள் உள்பட இதுவரை ஐம்பத்து ஓரு பெண்கள் தரிசனம் செய்து உள்ளதாக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது மேலும் ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பத்து முதல் ஐம்பது வயது வரை ஏழாயிரம் பெண்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்ததாகவும் தகவல் அளிக்கப்பட்டு உள்ளது உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்